அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. இதுவரை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்துல இருந்த ராகு பகவான் தற்போதைய பெயர்ச்சியில எட்டாம் இடமும் ஆயுள் ஸ்தானமுமான சிம்மத்துக்கு மாறுறாங்க. இந்த சமயத்துல கேது பகவான் இதுவரை உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசுல இருந்து இடம் மாறி இரண்டாம் இடமான விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இந்த சமயத்துல இந்த ஆண்டுல அடுத்ததாக நிகழ இருக்கிற குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்களையும் கணக்கில் கொள்வது அவசியம். அந்த அடிப்படையில இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுமைக்கும் முயற்சிக்கும் பரிசாக முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த சமயத்திலும் தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்ப்பதும் தினமும் சிறிது நேரமாவது தியானம் யோகா செய்யறதும் இந்த காலகட்டத்துல இரட்டிப்பு நன்மை தரும். பணியிடத்துல இதுவரைக்கும் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாகவே இருந்த பதவி புகழ் பாராட்டு பரிசுகள்னா அனைத்தும் படிப்படியாக கிடைக்க தொடங்கும். உங்க வாக்குல நிதானமும் செயல்கள்ல முழு கவனமும் இருந்தா உயரதிகாரிகள் ஆதரவும் உடனிருப்போர் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மறைமுக எதிரிகளோட சூழ்ச்சியால மங்கி கிடந்த உங்க திறமைகள் இப்ப வெளிப்பட்டு பிரகாசிக்கும். இந்த சமயத்துல வீணான பழி உணர்வும் பகை உணர்வும் யாரிடமும் வேண்டாம். எல்லாம் தெரியுங்கிற ஆணவம் எந்த சமயத்திலும் தலை தூக்காம பாத்துக்கோங்க. அலுவலகம் சார்ந்த பணிக்காக அயல்நாடு செல்லும் வாய்ப்பு முதல் முறையாக சிலருக்கு அமையும். வேலையை தேடுவோருக்கு நீண்ட நாள் கனவாக இருந்த பணி வாய்ப்பு இப்போது திறமைக்கு ஏற்ப கைகூடி மகிழ்ச்சி தரும். எந்த சமயத்திலும் சட்டத்திட்டங்களை முழுமையா மதிச்சு நடங்க. வீட்டுல நிலவின வில்லங்கமான சூழல்கள் மாறும். விட்டு கொடுக்கும் சுபாவத்தை வளர்த்துக்கிட்டா விசேஷங்கள் அணிவகுத்து வர தொடங்கும். விருந்தினர் வருகையும் அதனால சந்தோஷமும் அதிகரிக்கும். மனம் போல மனப்பேரும் மகப்பேரும் கிட்டும். இளம் வயதினர் தன்னிச்சை முடிவுகளை தவிர்த்து பெற்றோர் பெரியோரோடு மனம் விட்டு பேசினா அவங்க எதிர்கால எண்ணம் பெரியவர்களால் ஏற்படும். பெண்களுக்கு திடீர் யோகத்தால பெரும் பொருள் சேரும். ஆடை ஆபரணம் சேரும். வீடு மனை வாகனம் வாங்க சந்தர்ப்பம் உண்டாகும். சோகங்கள் தீர தொடங்கும் சமயத்துல பழைய சோகத்தை வன்மமா மாத்திக்கிறது மட்டும் கூடவே கூடாது. பூர்வீக சொத்துல வீண் ரோஷம் வேண்டாம். விட்டு கொடுத்து போனா நன்மை அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமை உண்டாகும். அவங்க வாழ்க்கையில இருந்த சுபகாரிய தடைகள் நீங்கும். கஷ்டப்படுத்தின கடன்கள் முழுமையாக பயசலாகும் அளவுக்கு வருமானம் சீராகும். வசதி வரும் சமயத்துல அசதினு சோம்பல் இல்லாம உழைச்சா சேமிப்பு உயரும். சகோதர வழி உயர்வுகளால ஆதாயம் உண்டாகும். வீணான கோபமும் வேண்டாத ரோஷமும் தவிர்த்தா எல்லா உறவுகளுமே உங்க உயர்வுக்கு ஒத்துழைக்கும். நாவடக்கம் உள்ளவங்க நன்மைகளை அதிகம் பெறலாம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. திட்டமிட்டும் நேரடி கவனத்தோடும் செயல்பட்டா நஷ்டமும் கஷ்டமுமாக இயங்காம துருப்பிடிச்சு கிடந்த உங்க தொழிலமைப்பு சக்கரம் பாலிஷ் பண்ணி கிரீஸ் போட்ட சக்கரமா புது வேகத்தோட இயங்க தொடங்கும். உடனிருந்தே உங்களை தடுத்த எதிரிகளின் சுயரூபம் வெளிப்பட்டு அவங்க தானாகவே விலக சந்தர்ப்பம் உண்டாகும். புதிய கூட்டமைப்புகள் மூலமாக லாபம் சீராகும். அயல்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி பெறும். பரம்பரை தொழில ஆதாயம் அதிகரிக்கும். பல காலமா தடைப்பட்ட வங்கி கடன்கள் மலமலன்னு கிடைக்கும். வரவே வராதோன்னு நினைச்சிருந்த கடன்கள் திரும்ப கிடைக்கிறதும் சந்தோஷம் தரும். இந்த காலகட்டத்துல வர்த்தகத்துக்கு உரிய வரிகளை முழுமையாக செலுத்துறதும் பழைய கடன்களை பைசல் செய்யறதும் அவசியம். சின்ன அளவுல வர்த்தகம் செஞ்சவங்க கூட பெரும் முதலீட்டுல தொழிலமைப்பு தொடங்க வாய்ப்பு உண்டு. அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு அடக்கமும் அமைதியும் அவசியம் தேவைப்படும் காலகட்டம். மேலிடத்தை சந்திக்கவாவது முடியாதான ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட தலைமையின் ஆதரவை பெறும் சந்தர்ப்பம் அமையும். இந்த சமயத்துல உங்க நடவடிக்கைகள்ல நேர்மையும் நிதானமும் இருக்கிறது அவசியம். புறம் பேசும் நபர்களையும் முகஸ்துதி பாடுறவங்களையும் புறக்கணிக்கிறது தான் உங்க புகழையும் பெருமையும் நிலைக்கு வைக்கும். பொது இடங்கள்ல வாக்குறுதி எதுவும் தரும் முன் யோசியுங்க. மேலிடத்தின் அனுமதி இல்லாம திட்டங்கள் எதையும் அறிவிக்கவோ செயல்படுத்தவோ வேண்டாம். முழுமையாக முயற்சிக்கும் மாணவர்களுக்கு மகத்தான நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்டா வெளிநாட்டு கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் கைகூடும். படிப்புக்கான வங்கி கடன்கள் நேரடி முயற்சியாலேயே கிடைக்கும். உங்க திறமை பேசப்படும் அளவுக்கு நீங்க உயரும் போது உங்க நடவடிக்கையும் நல்லபடியாக இருக்கிறது அவசியம். நட்புகளுக்காக உறவுகள் யாரையும் பகச்சுக்க வேண்டாம். இரவு நேரத்துல இயன்றவரை இல்லத்திலேயே இருங்க. அவசியமானால் பெற்றோர் அனுமதி பெற்று செல்லுங்க. கலை படைப்பு துறையினருக்கு திறமைக்கு உரிய பெருமைகள் வந்து சேரும். கடைசி இடத்தையாவது பிடிக்க முடியுமான்னு கலங்கி நின்னவங்க சிலருக்கு முதலிடத்தையே பிடிக்கும் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உழைக்க தயாராக இருந்தவர்களுக்கு உள்ளூர்ல மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிநாடுகள்லயும் பெருமை கிடைக்கும்.
எந்த சமயத்திலும் சபலத்திற்கும் சஞ்சலத்துக்கும் ஆட்படாம இருக்கிறது அவசியம். பயணத்துல திட்டமிடல் மிக மிக முக்கியம். வேகமும் வித்தை காட்டலும் கூடவே கூடாது. தொலைதூர பயணம் எதையும் தொடங்கும் முன் வழிபாதை விநாயகரை வணங்கிட்டு செல்வது நன்மை தரும். உடல்நலம் சீராக இருக்கணும்னா முதல் வேலையா வேண்டாத மனக்குழப்பத்தை விரட்டணும். இதுக்கு தியானம் யோகா உதவும். தூக்கத்தை முறைப்படுத்துங்க. உறவுகளோட மனம் விட்டு பேசினாலே வீண் அழுத்தங்கள் குறையும். முதுகு தண்டுவடம், பாதம், அடிவயிறு, தோல் நிறமாற்றம் உபாதைகள் வரலாம். உணவுல அதீத காரம், சூடு, குளிர்ச்சி இயன்றவரை தவிருங்க. இந்த காலகட்டம் முழுக்க சிவனையும் பார்வதியையும் வணங்குறது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரும். தினமும் கோளறு பதிகத்தை ஒருமுறையாவது சொல்லுங்க அல்லது கேளுங்க. சூழலும் சந்தர்ப்பமும் சரியாக அமையும் போது திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு சென்று சுவாமி அம்பாலையும் கம்பத்தடி முருகனையும் வணங்கிட்டு வாங்க. இயன்ற போது இயன்ற அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு உதவுங்க. உங்க வாழ்க்கை மணக்கும்.